டச் ஷெப்பர்ட், அப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்ட், அதுக்கப்புறம் பிளட் ஹவுண்ட், இந்த மாதிரி நிறையா டாக்ஸை வந்து போலீஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, கிரிமினல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இல்லை ஒரு டெரரிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது பாம் இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. ஐயோ, பாம்பை விளையாட்டு பொருள் ஆக்கிட்டாங்களே. ஆனால் இந்த மூணு பிரீட் மட்டும்தானு கேட்டால் இன்னும் நிறையா இருக்குது. இது வந்து ஒரு டாப் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணப்படுற விஷயம். ஆனால் இது ஏன் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் இது உருவான ஹிஸ்ட்ரி, அதாவது இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பார்ல ஒருத்தர், இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து அந்த ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அமைக்கிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிளட் ஹவுண்ட் அப்படிங்கிற டாக் ப்ரீட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறேன், இது வந்துட்டு கிட்டத்தட்ட 15th century இந்த ப்ரீடை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா வந்து ஸ்காட்லாண்டில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இந்த டாகிஸ்க்கு வந்து பேரே வந்து ஸ்லெவுத் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது இதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது இங்கிலீஷில் டிடெக்டிவ் அப்படிங்கிறது தான் வந்து குறிக்குது. டிடெக்டிவ்னா என்னென்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், துப்பறிவாளன். என்ன அப்படி திடீர்னு வழியை மறைச்சிக்கிட்டு குலைக்குது, மேலங்களையும் பார்க்குது. அதாவது அந்த காலத்து டாகிஸ் தான் வந்துட்டு துப்பறிவாளனாக வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த டைமில் 19th century என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த லண்டன் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியாக மாறிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து டெவலப் வந்து ரொம்ப 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 அதிகமாகிட்டு இருந்துச்சு. அது மாதிரி டைமில் க்ரைம் பண்ணுறதுக்கும் நிறையா விஷயங்கள் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். என்ன என்ன ஐட்டங்களும் பாசிட்டிவ் சைடில் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக நெகட்டிவ் சைடில் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அப்படிங்கும்போது ஜாக் த ரிப்பர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சீரியல் கில்லர், அதை நம்ம படத்துலலாம் பார்க்குறோம்ல, எந்த ஒரு ஒரு காரணமே இல்லாமல் அவனோட ஒரு இதுக்காக, ஒரு அவனோட மோட்டிவ்க்காக ஒருத்தவங்களை கொலை பண்ணுறவன் தான் சீரியல் கில்லர். அப்போ இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லர் வந்துட்டு லண்டனில் மிகப்பெரிய ஒரு ஆளாக சுற்றிட்டு இருந்தான். அவனை பற்றி தான் இந்த நாடே வந்து பேசிகிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து யோசிச்சு பாருங்கள், லண்டன் போலீஸ் அந்த காலத்தில் எவ்வளோ வந்து ரொம்ப வந்து அட்வான்ஸ்டாக இருந்தாங்க, இருந்தாலும் அவங்கக்கிட்டேயே வந்துட்டு விரல விட்டு ஆடியிருக்கான். அப்படிங்கும்போது சார் சார்லஸ் வேரன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் சரிங்களா, அதாவது அந்த டைமில் அந்த லண்டனில் வந்துட்டு ஒரு போலீஸாக இருந்திருக்கார். இவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டாகை வந்துட்டு போலீஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வராரு. இந்த மாதிரி லீகலாக, அதாவது இந்த மாதிரி கவர்மெண்ட்லாம் உருவானதுக்கப்புறம் கொண்டு வராரு. அப்படி கொண்டு வர்றது வந்து இந்த ஐடியா வந்து இவருக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா, வந்து படத்தில் பார்த்துட்டு இருந்திருக்காரு, ஒரு ஒரு நாய் வந்துட்டு அதை வந்து ஒரு விஷயத்தை வந்து மோந்து பார்க்குது. அட் த சேம் டைம் அந்த அது மோந்து பார்க்குற பார்ட்டோட பாதி தான் வந்து இது மோந்து பார்க்குது, இன்னொரு பாதியை அது தேடி வந்து போய் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த படத்தில் வந்து இருந்திருக்கு. அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் இவர் வந்துட்டு அந்த விஷயத்தையே வந்து உள்ளே கொண்டு வராரு. இவர் எந்த டாக் யூஸ் பண்ணார் அப்படின்னு தெரில, ஆனால் வந்து இவர் அதை யூஸ் பண்ணி தான் அவ்வளோ பெரிய சீரியல் கில்லரையே கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக லண்டனில் வந்துட்டு அந்த டைமில் பிளட் ஹவுண்ட் அப்படிங்கிற ஒரு பிரெட் தான் யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு, அதாவது இந்த மாதிரி டாக்ஸ் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யூரோப்புக்கு வந்து பரவ ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து அது ஜெர்மனிக்கு வர ஆரம்பிச்சிது. ஏன்னா ஜெர்மனி வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஒரு மிகப்பெரிய செம்ம டெவலப்டாக இருந்தாங்க. அதனால வந்துட்டு இந்த டாக் வந்து டெக்னிக்கையும் அவங்க யூஸ் பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த காலத்தில் வந்து டாக்ஸ்க்கு வந்து அதிகமாக ட்ரெயின் பண்ணது எப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் வந்து நார்மலாக எல்லா டாகோட ஸ்கில்லையுமே என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி, அதாவது அது நார்மலாக வந்து மோகம் பிடிச்சி கண்டுபிடிக்குது அப்படின்னா அந்த ஸ்கில்லை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க, மற்றபடி எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் ஜெர்மனியில் வந்துட்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் ப்ரீடை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் அது இந்தியாவிலேயே இப்போ அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் டாக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டுச்சு. எப்படின்னா வந்துட்டு ஒரு போலீஸ் வந்து பர்சனலாக ட்ரெயின் பண்ணி தான் பண்ண ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட் வந்து அந்த டைமில் அப்ரூவல் கொடுக்கல. இதெல்லாம் எந்த மாதிரி டைமில் நடந்துச்சு அப்படின்னா 1880 அப்புறம் அந்த டைமில் தான் வந்து நடந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 140 வருஷத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த விஷயம்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சு. கவர்மெண்ட்டே வந்து தனியாக வந்து இந்த மாதிரி டாகிஸ் ட்ரெயின் பண்ணுறதுக்குனே ஒரு சென்டர் அமைச்சு அதுக்குனே வந்து ஒரு ட்ரெயினை செட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து டாக்ஸ் வந்து ஒரு 40 வருஷமோ, அதாவது அவ்வளோ வருஷம்லாம் தான் வேலை செய்ய முடியாது, ஒரு 5-6 வருஷம் வேலை செஞ்சால் இந்த மாதிரி வந்து அதுக்கான வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் மாதிரி, எப்படி மனுஷன் வந்து ரிட்டையர் ஆனால் வந்து அவனுக்கு வந்து நிறையா ஃபேவர்ஸ் பண்ணித்தராங்க, வீட்டுக்கு வீடு காசு வருது, அந்த மாதிரி அந்த டாகிஸை வந்து கேர் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஒரு சூப்பரான ஒரு அழகாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸை க்ரியேட் பண்ணி அங்கே அதை வச்சு அது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் மாதிரி அதை வச்சு அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு வீட்டிலே இவ்வளவு வச்சிருக்காங்களே, அப்போ ஒவ்வொரு வீடா இறங்கி ஒர்க் பண்ணோம்னா அந்த பிறவி பலன் அந்த பிளாட்லேயே முடிச்சலாம்டா. ஆனால் இது போலீஸ் டாக்ஸுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். போலீஸ் டாக்ஸ்லாம் வந்து ஏன் வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் அட் த சேம் டைம் வந்து நார்மலாக இருக்கிற டாக்ஸை விட வந்துட்டு ரொம்ப வந்து வித்தியாசமாகவும்
இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ப்ரீட் அப்படிங்கும்போது, ப்ரீட் அப்படின்னா அந்த நாயோட ஒரு ஜெனட்டிக்ஸ் மாதிரி, கிட்டத்தட்ட அந்த டாக்ஸ்க்கு வந்து ஒரு ஜெனட்டிக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்பீஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சறதுக்கோ இல்லை வீட்டில் வச்சுருக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஜெர்மன் ஷெப்போர்ட் வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து ஜெர்மன் ஷெப்போர்ட் அப்படிங்கும்போது அதோட ஸ்கில், அதாவது ஒரு ஒரு டாக்ஸ்க்குமே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அப்படிங்கும்போது இந்த டாக்ஸ்க்கான ஸ்பெஷாலிட்டி இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சு தான் இது. அதுக்கப்புறமும் இந்த ஜெனட்டிக்ஸ் வளர வளர இன்னுமே அதோட ஹைப்ரிடை வந்து அதிகம் பண்ணி இன்னும் அதுக்கேற்ற மாதிரி எஃபிஷியன்சி அதிகமாகிட்டு வராங்க. இப்போ இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரைனிங் சென்டர்ஸில் வந்து ஸ்டார்டிங் அந்த ஜெர்மன் ஷெப்போர்டுக்கான ஒரு பேபி, அந்த குட்டி நாய்க்குட்டி வந்து பிறந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கமாண்ட் கொடுத்தா அது வந்து அதுக்கேற்ற கமாண்டை எடுத்துக்கிட்டு அது வேலை செய்தா. இப்போ வந்து நம்ம ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொன்னால் அது நிற்கிதா, சிட் டவுன் சொன்னால் உட்காருதா அப்படின்னு அந்த கமாண்டிங் ட்ரைனிங் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களாமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்மெல்லாக வந்து மனப்பாடம் பண்ணி வைப்பாங்களாமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து திடீர்னு வந்துட்டு அந்த நாய்க்கிட்ட நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி நியூக்ளியர் பாம் அப்படின்னு சொல்லலாம். நான் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன், நியூக்ளியர் பாம் அப்படின்னு சொன்னால் அந்த நாய்க்கு வந்து அந்த நியூக்ளியர் பாமோட ஸ்மெல் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதனால் வந்து மோப முடிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கும்போது அது வந்து எல்லா ஸ்மெல்ஸையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மெமரி பண்ணுற மாதிரி அதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இந்த நார்மலாக கலர்ஸ் ட்ரெயினிங், அதுக்கப்புறம் வந்து மோப்பம் பிடிச்சி அதிகமான தூரம் மோப்பம் பிடிச்சி போகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதோட பாடியை வந்து பில்ட் பண்ணுவாங்க, அதனால ரொம்ப தூரம் ஓடுற மாதிரியும் குதிக்கிற மாதிரி அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து திருடங்கள்லாம் பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, இந்த வீடியோவில் வந்து இந்த போலீஸ் டாக்ஸை பற்றியும் இந்த சேம் டைம் அதோட ஹிஸ்ட்ரியை பற்றியும் அதுக்கப்புறம் வந்து அதோட பிரீடை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே வைக்கிறீங்க. இந்த விஷயம்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை நான் ஷேர் பண்ணிடுங்க.